மனுஷன் நம்ம இப்போ வந்து ஸ்மார்ட் லைன் போட்டுட்டு அதை எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஸ்மார்ட் லைன் இதை இந்த டூல் பாரை சூஸ் பண்ணிட்டு நான் இங்கே வந்து ஒரு லைன் போடுறேன். ஸோ போட்டு இப்போ ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணியாச்சு. சரியா? ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ்த் இருக்கு இல்லையா, இதில் ஃபஸ்ட்டே வந்து ட்ராப் தான் இருக்கும். இதை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருன், ஓப்பன் பண்ணோடனே காம்ப்ளெக்ஸ் டைமென்ஷன்ஸ் லைன் ஸ்ட்ரிங்ஸ் ஷேப்ஸ்லாம் இருக்குல்ல, இதில் மல்டி லைன்ஸ் இதை சூஸ் பண்ணிக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா போட்டுட்டு இப்போ இதை பிக் பண்ணு. பிக் பண்ணிவிட்டு விட்டுட்டீங்கன்னா இப்போ செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் இப்பயும் வரலை. ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், திரும்ப ட்ராப் ஓப்பன் பண்ணு, இந்த லைன் ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் ஷேப்ஸ் இருக்கு இல்லையா இதை சூஸ் பண்ணிக்கோ. சூஸ் பண்ணிவிட்டு இதை திரும்ப ஒரு கிளிக் பண்ணு. ஆ, ஸோ அப்போது நம்ம கண்டுபிடிச்சாச்சு என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் லைன் போட்டு இது வந்து இப்படி 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 போட்டோன்னே ஒரு லைனாக, அதாவது ஒரு என்டிட்டியாக இருக்குது, ஒரு எலமெண்ட்டாக. இப்போ இதை வந்து எப்படி மல்டிப்புளாக பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோன்னா, இந்த ட்ராப்பில் போயிட்டு சூஸ் பண்ணிட்டு இதில் லைன் ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் ஷேப்ஸ் இதை போட்டுட்டு இதை நீ பிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இது பாரு ஒரு என்டிட்டியாக மாறுது. சூஸ் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணோம்னா மாறுது. ஓகேவா? இவ்வளோதான் மூணு விஷயம், டப்புன்னு முடிஞ்சிருச்சு, உனக்கு ஈஸியாக புரியும். வெல்கம் டு மைக்ரோஸ்டேஷன் லேர்னிங். இப்போ நம்ம வந்து ஒரு சாம்பிள் ட்ராயிங்கை மைக்ரோஸ்டேஷனில் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அந்த ட்ராயிங் என்னென்னா, ஸோ இதுதான் நம்ம ட்ராயிங். ஓகேங்களா? இது பார்க்க வந்து ஒரு ஸ்பேனர் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு ட்ராயிங்கையுமே ஆரம்பிக்கும் போது என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படின்றத இப்போ சொல்லிடுறோம். ஓகேங்களா? இந்த ட்ராயிங்கில் என்னென்ன ஷேப்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் இது ஒரு சர்க்கிள். ஓகேங்களா? இது ஒரு ஹெக்ஸகன், அதாவது ஆறு பக்கங்கள் கொண்ட ஒரு ஷேப். ஓகேங்களா? ஹெக்ஸகன், இது ஒரு சர்க்கிள் ஹெக்ஸகன். தென் இங்கே ஒரு சர்க்கிள் பென்டகன், அஞ்சு இருக்கிறதால இதுக்கு பேர் பென்டகன். ஓகேங்களா? இங்கே ஒரு சர்க்கிள், இது பென்டகன் சர்க்கிள் ஹெக்ஸகன். தென் ஒரு ரெண்டு லைனு, மூணு நாலு லைன்ஸு. தென் இங்கே ஒரு ஹாஃப் சர்க்கிள், இங்கே ஒரு ஹாஃப் சர்க்கிள் ஆர் செமி சர்க்கிள். தென் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்க். ஓகேங்களா? ஸோ இப்போ இவ்வளோதான் இருக்குது இந்த ட்ராயிங்கில். தென் அடிஷன் டு திஸ் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், அதாவது டைமென்ஷன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 30, இதோட ரேடியஸ் 20. தென் இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் டு இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் வந்து 129 mm. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு சர்க்கிள் 30 ரேடியஸ்க்கும் தென் இன்னொரு சர்க்கிள் 20 ரேடியஸ்க்கும் போட்டுறேன். ஓகேங்களா? எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மைக்ரோஸ்டேஷன் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு லைன் போடலாம். ஓகேங்களா? ஏன்னா அந்த லைனோட ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் வந்து சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ ஒரு லைன். ஓகேங்களா? இந்த லைனுக்கு வந்து நான் சும்மா இங்கே டிஃபால்ட்டாக பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டேன். லெஃப்ட் கிளிக் பண்ணோடனே லைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ ரைட் சைடில் இப்படி மூவ் பண்ணனா கீழே வேல்யூஸ் இங்கே பாருங்கள் வேரி ஆகுதுங்களா? இந்த இடத்துல இருக்கிற வேல்யூஸ் வந்து வேரி ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் அந்த இதில் என்ன பண்ணுறேன், 129 டைரெக்டாக டைப் பண்ணனாலே போதும், அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஃபிட் வியூ வைக்கிறேன். ஓகேங்களா? இன்னும் கூட கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுவோம். நமக்கு சரியாக தெரியல அந்த எண்டு பாயிண்ட். ஓகேங்களா? அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பண்ணி முடிச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த ஜூம் அவுட் ஃபங்க்ஷன் டிசேபிள் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ திரும்பவும் ஜூமிங். ஸோ ஓகே, எஸ்கேப். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா போட்டுருவோம் நம்ம லைனை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லைனை பிடிக்கிறேன், ஸ்டார்ட் பாயிண்ட்டு முன்ன சொன்ன மாதிரி தான் 129 போட்டுட்டு எண்டு பாயிண்ட் வச்சிடணும். வச்சுட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டோம்னா வந்துடும். அப்புறமா ஃபிட் வியூ கொடுத்தோம்னா வந்துருச்சு. ஸோ இது ஒரு லைன். ஓகேங்களா? திரும்ப உங்களுக்கு டவுட் ஆச்சுன்னா திரும்ப எப்படி போகணும்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு லைனு, ஸ்டார்ட் பாயிண்ட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணுறீங்க, 129 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லைனோட எண்டு பாயிண்ட் இங்கே வந்துடும். திரும்ப ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கிறது லெஃப்ட் சைடு வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ரைட் கிளிக் போட்டிங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா சர்க்கிள் போடணும். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், மேலே இருக்கிற லைனை டெலிட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கன்ஃபியூஷன், டெலிட். ஸோ சர்க்கிள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த டாஸ்க்ஸில் தான் எல்லா ஷேப்ஸும் இருக்கும். ஸோ சர்க்கிள். ஓகே, நம்ம ரேடியஸ் என்னது, 30. ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கிளோட ரேடியஸ் 30. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வச்சுட்டு அங்கே அந்த இடத்துல இப்போ 13 நான் டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கே போய்ட்டு
13 டைப் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டேன் அப்படின்னா ரேடியஸ் 30 அப்படி லாக் பண்ணிட்டேன் அப்படின்னா லாக் ஆகிக்கும். ஸோ ஒரு சர்க்கிள் போட்டாச்சு. திரும்ப ரேடியஸ் இங்கே 20 போட்டால் சர்க்கிள் அதேமாதிரி 20 க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கிள் போட்டாச்சு. அடுத்தது இந்த டிராயிங்கில் இன்னும் என்ன இருக்குது? ஒரு பென்டகன், சாரி ஒரு ஹெக்சகன். ஹெக்சகனுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து பாருங்களேன், ஸோ 20 இருக்குது சென்டரில் இருந்து. இந்த இது வந்து 20, ஒவ்வொரு சென்டர் பாயிண்ட், இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்கேருந்து வந்து எவ்வளோ இருக்குன்னா 20 டிஸ்டன்ஸ் வர மாதிரி ஒரு ஷேப் போடணும். ஒவ்வொரு ஷேப்போட சென்டரும் வந்து 20 டிஸ்டன்ஸில் வரணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி போடுறதுன்னு சொல்லலாம். எனக்கும் இங்கேருந்து பாதி இது தெரியாது, நானும் உங்களை மாதிரி வச்சு தான் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுற மைக்ரோஸ்டேஷன். ஸோ அதனால் பயப்படாமல் போடலாம். ஓகேங்களா? இதில் வந்து அந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் போடணும்னா பாலிகன் அப்படின்றதில் போடலாம். ரெகுலர் பாலிகன் எட்ஜஸ் வந்து 6. எட்ஜுனா எதை சொல்கிறாங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் எட்ஜு. 1, 2, 3, 4, 5, 6 பென்டகன்னா 5 எட்ஜ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 6 எட்ஜஸ். ரேடியஸ் அதுக்கு அடுத்தது இன்ஸ்கிரைப்டு அப்படின்னா ஒரு இந்த பென்டகனை சுற்றி ஒரு சர்க்கிள் போட்டிங்க அப்படின்னா இந்த பென்டகன் வந்து அந்த சர்க்கிளுக்கு உள்ளே வரணும். ஓகேங்களா? அவுட்ஸ்கிரைப் அப்படின்னா இந்த பென்டகனுக்கு, அதாவது சர்க்கிள் எங்கே வருது அப்படின்றது தான் இன்ஸ்கிரைப்டு ஆர் அவுட்ஸ்கிரைப்ட். இன்ஸ்கிரைப்டுனா இந்த பென்டகனுக்கு உள்ளார சர்க்கிள் போடுறது, அவுட்ஸ்கிரைப்டுனா இந்த பென்டகனுக்கு அவுட் சைடில் சர்க்கிள் போடுறது. அதாவது இந்த பென்டகனோட எட்ஜஸ் எல்லாம் ஒட்டி ஒரு சர்க்கிள் போட்டிங்கன்னா இருந்ததில்ல, அது அவுட்ஸ்கிரைப்டு. இன்ஸ்கிரைப்டுனா இந்த இடத்துல டச் பண்ணிட்டு வர மாதிரி. ஓகேங்களா? இப்போ நம்ம இன்ஸ்கிரைப்டு வச்சு போட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ 6 ஏரியா வந்து சாலிடு, ஃபில் டைப்பு இதெல்லாமே ஓகே. ரேடியஸ் வந்து நமக்கு அந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன், 20 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 20 இப்போது இங்கே வச்சு போடுறோம். ஓகேங்களா? ஸோ நீட்டாக வந்துடுச்சு. ஒரு இதை போட்டாச்சு. அடுத்தது வந்து எட்ஜஸ் 5. ஓகேங்களா? திரும்ப 5 இருக்காங்கன்னா பென்டகன் போட, அதுக்கு எவ்வளவு 15. ஓகே. ஸோ 15 இந்த இடத்துல வச்சு இதே அடி போட்டால் முடிஞ்சு 15. ஸோ இந்த டிராயிங்கில் இந்த ரெண்டையும் போட்டாச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 129 சென்டராக ஒரு லைன் போட்டு அந்த சென்டர் லைன்லேருந்து இந்தாண்ட ஒரு 35, அதாவது சென்ட்ரல் லைன்லேருந்து இந்தாண்ட ஒரு 35, இந்தாண்ட ஒரு 35க்கு ஒரு லைன் போடலாம். ஏன்னா அப்போ தான் இந்த 17 லைனை க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து சும்மா, ஓகேங்களா, எஸ்கேப் 30 இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு லைன் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட விட்டு வந்து 20. ஓகேங்களா? அப்போது இந்த சென்டர்லேருந்து இந்தாண்ட 10, இந்தாண்ட 10. ஓகேங்களா? அதை நான் போடுறேன் சென்டர் லைன்லேருந்து மேலே. முன்ன சொன்ன மாதிரி தான் டென்னு அடிச்சிங்கன்னா அங்கே ஃபிக்ஸ் ஆகிக்கும். நீங்கள் அதை அப்போ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்தாண்ட வந்துடும். அப்புறம் திரும்ப லெஃப்ட் கிளிக், ரைட் கிளிக் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் ஒரு லைன் போட போகிறேன். என்னென்னா அந்த லைனோட சைஸ் எவ்வளோனா 70. ஓகேங்களா? ஸோ 70 போட்டோடனே வந்துடுச்சு. இந்த லைனை நான் மூவ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இந்த லைனை சூஸ் பண்ணிட்டேன். 3 ஆப்ஷன், செகண்டாக இங்கே இருக்குது, தேர்டில் செகண்டாக இருக்குது. அதை பிடிச்சி சென்டர் லைனை கொண்டு வந்து இங்கே வைக்க போகிறேன். ஓகேங்களா? வச்சுட்டேன். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணால் இதை மிரர் பண்ணுற மாதிரி இருக்குது. லைனு இதுதான் சென்டரு. ஓகே, நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். என்னென்னா இது 30 ODD. ஓகேங்களா? இது 20 ரேடியஸ் உள்ள சர்க்கிள், இது 30 ரேடியஸ் உள்ள சர்க்கிள். ஸோ அப்போ அல்டிமேட்டாக என்ன ஆகுனா இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் 129னா இந்தாண்ட ஒரு 20 போயிடும், இந்தாண்ட ஒரு 30 போயிடும். ஸோ 20 and 30 போயிடுச்சுன்னா 50, மீதி இருக்கிறது 79 தான். ஓகேங்களா? ஸோ இந்த மீதி இருக்கிற 79 அந்த லைன் டைப் வந்து மீதி இருக்கிற அந்த அமௌண்ட் இதாண்ட வந்து ஒரு 30. ஸோ இந்த டயக்ராமில் பார்ப்போம். 129 இந்த டிஸ்டன்ஸ் 70 அப்படின்னா இங்கே மீதி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 59 இருக்கும். ஓகேங்களா? இந்த 59 இதோட ரேடியஸ் 20. ஸோ சென்டர்லேருந்து இந்தாண்ட 20 வந்துடும், இங்கே சென்டர்லேருந்து 30 வந்துடும். மீதி இருக்கிற கேப் வந்து பார்த்திங்கன்னா வெறும்
ஒன்பது எம்எம் தான் கரெக்டுங்களா. அந்த ஒன்பது எம்எம் ஸோ இந்தாண்ட ஒரு 30, இந்தாண்ட ஒரு 20 கழிஞ்சிருச்சு, மீதி இருக்கிற அந்த 9 எம்எம்ல இந்தாண்ட 4.5, இந்தாண்ட 4.5 வச்சு போட்டோம்னா கரெக்டாக 70 சென்டரில் வந்துடும். ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை மூவ் பண்ணிவிட்டு சென்டரில் வைக்கிறேன், சென்டரில் பிடிச்சிட்டு இல்லைன்னா இங்கே வச்சுட்டு இங்கே வைப்போம். இந்த இதையும் இதையும் இந்த பக்கம் கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணிப்போம், விச் இஸ் ஈக்குவல் டு ஒரு 4 mm அது மாதிரி மூவ் பண்ணலாம். ஓகேங்களா. இங்கேருந்து இப்படி தள்ளும் போது நம்ம 4 அப்படின்னு அடிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அதுவாகவே அந்த இடத்த பிடிச்சிக்கும், திரும்ப ஒரு லெஃப்ட் கிளிக் போட்டு நீங்கள் முடிச்சிங்கன்னா வந்துடும். ஓகேங்களா. இப்போ எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் அடித்து கிளியர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நான் ப்ரிப்பேர்லாம் எதுவுமே பண்ணலை, ஸோ இதில் ஏகப்பட்ட தப்பு இருக்குது, அப்படி ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ இது ரெண்டையும் நான் மிரர் பண்ண போகிறேன். இந்த இதை சூஸ் பண்ணிட்டேன் ஆப்ஷனை, இதில் மிரர் ஆப்ஷன் அந்த காப்பியிலே 5th இருக்குது. ஸோ நான் இது இந்த பாயிண்ட்டை பிடிச்சோடனே பாருங்கள் மிரர் ஆகிடுச்சு, அதுக்கப்புறமா மேக்க காப்பின்னு கொடுத்து செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான் வந்துடுச்சு. திரும்ப லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா எல்லாம் கிளியர் ஆகிடும் இதில் இந்த ஆப்ஷன். ஓகேங்களா. இப்போது இதுக்கும் இதுக்கும் வந்து ஒரு ஆர்க் போட்டால் நமக்கு ஸ்பேனரில் அடுத்த பார்ட் ரெடி. ஓகேங்களா. ஸோ ஆர்க் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதில் என்ன போட்டிருக்காங்க, ஸ்டார்ட்டு எண்ட், ஸ்டார்ட் சென்டர், சென்டர் ஸ்டார்ட்டு, ஸ்டார்ட்டு மிட்டு எண்டு, இந்த மாதிரி ஆர்க்குக்கு நம்ம ஸ்டார்ட் மிட்டு எண்டு போட்டுக்கலாம். ஓகேங்களா. ரேடியஸ் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறது எனக்கும் தெரில, நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸ்டார்ட்டு, அடுத்து வந்து இதில் ஒரு பாயிண்ட்டை வந்து பிடிச்சிப்போம், அப்புறமா எண்டு. ஓகேங்களா. ஜூம் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகேங்களா. நான் அந்த இடத்துல விண்டோ போகிறேன், ரேடியஸ் ஆர்க் பார்த்தா தப்பாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 8th பட்டன் மூலமாக டெலீட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ திரும்பவும் போடுறோம், ஆர்க்கு ஸ்டார்ட்டு எண்டு மிட்டு அப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா. இது ஸ்டார்ட்டு, இது எண்டு. ஸோ மிட்டில் வந்து நமக்கு தேவையான மாதிரி இந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு ஆர்க் போட்டாச்சு. ஓகே. திரும்ப அந்த சைடு போடணுமா இல்லையா, அதே போல் இங்கேயும் வந்து. ஓகேங்களா. ஸோ ஜூம் அவுட், இங்கே போய்ட்டு அதே வேலையை பார்க்குறோம். ஸோ ஸ்டார்ட்டு எண்டு, ஸோ மிட்டு கிளியராக ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் சூஸ் பண்ணிக்கலாம், ஒன்று. ஓகேங்களா. ரெண்டு. ஓகே. ஸோ இந்த ரெண்டையும் நான் என்ன பண்ண போகிறேன், மிரர் பண்ண போகிறேன். ஓகேங்களா. மிரர் ஆப்ஷன் எங்கே இருக்குது நமக்கே தெரியும், 3rd 5th இருக்குது. ஸோ இந்த இதுக்கான சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இங்கே பிடிச்சோம்னா அல்டிமேட்டாக மிரர் ஆகும். ஆல்ரெடி மேக் காப்பி கொடுத்ததால நமக்கு காப்பி வந்துடுச்சு. ஓகேங்களா. இப்போது ஓரளவுக்கு கிளியராக போட்டாச்சு. நடுவில் வந்து ஒரு 10 mm உள்ள ஒரு கேப் இருக்குது, 10 mm. ஸோ இந்த டோட்டல் லென்த்து 70, நடுவில் இருக்கிறது 10 mm. அப்போ இங்கே இருக்கிற செமி சர்க்கிளோட டயாமீட்டர் 10 mm. ஓகேங்களா. இது டோட்டல் வித்து 20, அப்போ நடுவில் 10 mm, இந்தாண்ட 5, இந்தாண்ட 5. ஓகேங்களா. அப்படி போட போகிறோம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த எல்லாத்தையும் கிளியர் கொடுத்துட்டு இந்த லைனை சூஸ் பண்ணிவிட்டு மூவ். ஓகேங்களா. இந்த பாயிண்ட்டை பிடிச்சி கீழே ஒரு 5 கொடுத்தோம்னா அந்தாண்ட மூவ் ஆகிடும் இல்லையா. இதில் வந்து காப்பி. ஓகே. இந்த பாயிண்ட்டை பிடிச்சி கீழே 5, 1, அடுத்தது 10 கொடுத்துடலாம். ஸோ 10 கொடுத்துட்டோம்னா இந்த ஆண்டை ஒன்று வந்துடுச்சு. ஓகேங்களா. இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஒரு ஆர்க் போட போகிறோம். ஓகேங்களா. ஸோ ரேடியஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு, அது 10 டயாமீட்டர்னால் ரேடியஸ் 5, ஸ்டார்ட்டு எண்டு மிட்டு கொடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஸ்டார்ட்டு, இதுதான் எண்டு. ஓகேங்களா. இது அப்போ மிட்டு, அதே போல் தான் இங்கே ஸ்டார்ட்டு எண்டு மிட்டு கொடுத்துட்டு இந்த பக்கம். ஓகே. சர்க்கிள் தப்பாக போட்டாச்சு, கண்ட்ரோல் இஸ். ஸோ இது ஸ்டார்ட்டு, இது எண்டு கொடுத்தா அந்த அண்டை வருது. அப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு இது ஸ்டார்ட்டு, இது எண்டு, இது மிட்டு கொடுத்துடலாம். இப்போ என்ன ஒரு இதுனா, இந்த இதை இந்த பக்கம் மூவ் பண்ணும், ஏன்னா இந்த எட்ஜு இந்த எட்ஜு ஒன்றா வரணும், மீதி இருக்கிறத ட்ரிம் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அதில் ஆப்ஷன்ஸ் மூவ், இந்தாண்ட ஒரு 5 மூவ் பண்ணுறோம். ஓகேங்களா. அப்போ கரெக்டாக வந்து மூவ். ஓகே. இந்தாண்ட வந்து 5. ஓகே. கிளிக் பண்ணோம்னா அங்கே வந்துடும், அதே போல் தான் இதுவும் மூவ்.
இந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டு இந்த பக்கம் ஒரு 5 கிளிக் பண்ணோம்னா அது வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஜூம் விண்டோ போட்டு இதை ட்ரிம் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே இருக்கும் பாருங்கள், சிக்ஸ்த்தில் வந்து சிக்ஸ்த்தில் இல்லை செவன்த்தில் இருக்குது ட்ரிம் மல்டிப்புள். ஓகே, இதை சூஸ் சாரி ஓகே திரும்ப ட்ரிம் மல்டிப்புள் சூஸ் பண்ணிட்டு இதையும் இதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை போட்டிங்கன்னா டெலீட் ஆகிடும். திரும்ப இதை சூஸ் பண்ணிட்டு இதையும் போட்டிங்கன்னா டெலீட் ஆகிடும். ஸோ ட்ரிம் மல்டிப்புள். இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் போடுறதால ஏகப்பட்ட எனக்கே தெரியுது நான் பக்காவாக பண்ணல அப்படின்ட்டு, பட் பரவாயில்ல, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களால் முடியல அப்படின்னா திரும்ப நம்ம போட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? டன், தேங்க்ஸ்.